பிரச்சனை பேச யாருக்கிட்ட போதுங்க சைடுல மணி வெளில வந்து வண்டியில நிறுத்து கணைப்பட்ட வந்துச்சா லைன் பின்னாடி பார்க்க முயற்சிங்கிறேன் ஒரு பக்கம் வந்து வந்த பக்கம் பார்த்து பார்த்து கேமரா எடுத்து பர்ஃபெக்ட்டாக இருக்கும்.
அப்படியா ஆ
மொபைல் பேங்க்ல வாப்பா மொபைல் ப்ளூ போடுங்கண்ணா. குழந்தை சேர்த்து கவர் பண்றது
சும்மா வரதுண்ணா கீழே மட்டும் போதுண்ணா
வேண்டாம் 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 சிஏஏ வேண்டாம் சிஏஏ வேண்டாம் 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 மோடி வேண்டாம் மோடி வேண்டாம் 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 சிஏஏ வேண்டாம் சிஏஏ வேண்டாம் அங்க போயிடுங்க அப்படி போயிடுங்க ராஜேந்திரனா ராஜேந்திரனா வேண்டாம் 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 சிஏஏ வேண்டாம் சிஏஏ வேண்டாம் குடியுரிமை திருத்த சட்டம் வேண்டவே வேண்டாம் 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 என்பிஆர் வேண்டாம் என்பிஆர் வேண்டாம் என்ஆர் வேண்டாம் என்பிஆர் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் என்ஆர்சி வேண்டாம் என்ஆர்சி வேண்டாம் 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 என்பிஆர் வேண்டாம் என்பிஆர் வேண்டாம் 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 சிஏஏ வேண்டாம் சிஏஏ வேண்டாம் 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 சிஏஏ வேண்டாம் சிஏஏ வேண்டாம் தேசிய குடிமக்கள் பதிவு தேசிய குடிமக்கள் பதிவு தேசிய மக்கள் தொகை பதிவு தேசிய மக்கள் தொகை பதிவு வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் மோடி அரசே வேண்டாம் மோடி அரசே வேண்டாம் மோடி 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 நோ மோடி நோ மோடி சிஏ 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 சிஏஏ சிஏஏ நோ சிஏஏ நோ சிஏஏ மொபைல் முனிஞ்சி நிமிந்து கால் எல்லாம் அப்படியே மாதிரி உட்காருங்க உள்ள போய் உட்காருங்க உங்க மொபைல் பண்ண அதை அழிச்சிடாதீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு பெசன் நகர் பகுதியில் சில இளைஞர்கள் கட்சி சார்பற்றவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கோலம் போட்டார்கள் என்பதற்காக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பின்னர் விடுதலை செய்திருக்கிறார்கள். அவர்களை ஒரு இடத்தில் கூட விடாமல் கோலம் போட விடாமல் காவல்துறையினர் அவர்களுக்கு நெருக்கடி தந்திருக்கிறார்கள். மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்திய நாட்டில் தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்குகிறது, சுதந்திரம் வழங்குகிறது. கோலம் போடுவதால் எந்த பொதுச் சொத்தும் சேதமடைவதில்லை, யாருக்கும் இடையூறு இல்லை. ஆனாலும் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விடுவித்தது வன்மையான கண்டனத்திற்குரியது. அந்த கண்டனத்தை பதிவு செய்யும் வகையிலும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் அல்லது பாதுகாக்கும் வகையிலும் இன்றைக்கு வேளச்சேரியில் நான் குடியிருக்கும் இல்லத்தின் வாசலில் நோ சிஏஏ என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோலம் போட்டோம். இது ஒரு எதிர்ப்பின் வடிவம், கண்டனத்தின் வடிவம், கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்ட வடிவம். அறவழியிலான இத்தகைய போராட்டங்களையும் நசுக்க முனைவர்கள்
பாசிசத்தின் உச்சமாகும். ஆகவே தமிழக அரசு இத்தகைய சுதந்திரத்தை நசுக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். மார்கழி மாதம் முழுவதும் தமிழ் பெண்கள் தங்களுடைய இல்லத்தின் வாசலில் நாள்தோறும் அதிகாலையில் கோலமிடுவது வழக்கம். அந்த வகையில் மார்கழி முழுவதும் மிச்சமிருக்கிற நாட்கள் முழுவதும் கிராமப்புறங்களிலும் இந்த கோலவழி எதிர்ப்பு போராட்டத்தை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கும் இந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். இது ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் என்று கருத வேண்டாம். தமிழர் திருநாளை முன்னிட்டு நாம் கோலமிடும்போது சுருக்கமாகவும் கொள்கை பகைவர்களுக்கு புரியும் வகையிலும் நோ சிஏஏ என்ற எழுத்துக்கள் வரும் வகையில் புள்ளி வைத்து கோலமிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 14 புள்ளிகள் வைத்து 2 புள்ளிகள் முடியும் வகையில் வலது பக்கத்திலும் அதே போல இடது பக்கத்திலும் 14 புள்ளி மையத்தில் 2 வரிசை வைத்து பிறகு 2 புள்ளியாக குறைத்து கொண்டே வந்தால் கடைசியாக 2 புள்ளியில் மீஞ்சும். அந்த கணக்கிலே நோ சிஏஏ என்று மேலும் கீழும் படுக்கை வாட்டிலும் செங்குத்து வாக்கிலும் எழுத்துக்களை எழுத முடியும். இந்த கோல வடிவத்தில் தங்களின் போராட்டத்தை அல்லது எதிர்ப்பை கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கே பெரும் தீங்கு என்பதை உணர்த்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் ஆங்கில புத்தாண்டையும் தமிழர் திருநாளையும் கொண்டாடுவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதனை தோழர்கள் பின்பற்ற வேண்டும். எளிமையாக குடும்பத்தோடு நீங்கள் தமிழர் திருநாளை கொண்டாட விரும்பினால் அதனை கொண்டாட்டமாக நிகழ்த்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 14 புள்ளியில் முடியும் 2 அடுத்து கோலத்தை போடுவதற்கு ஏறத்தாழ 20-25 நிமிடங்கள் தேவைப்பட்டது. முதல் முறையாக நான் மாவை பிடித்து இந்த கோலத்தை போட்டேன். இந்த 20 நிமிடத்தில் ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் நடந்து வந்தால் எந்த அளவுக்கு உடலிலிருந்து வேர்வை வருமோ அந்த அளவுக்கு வேர்வை வந்தது. நான் எண்ணி பார்க்கிறேன், பெண்கள் இதையெல்லாம் சாதாரணமாக தினந்தோறும் செய்கிறார்கள். இதைவிட பெரிய அளவில் ரங்கோலி கோலங்களை போடுகிறார்கள். புள்ளி கோலம் என்பது தமிழர் பண்பாடு, ரங்கோலி கோலம் என்பது வட இந்திய பண்பாடு. என்றாலும் இப்போது தமிழகம் முழுவதும் ரங்கோலி கோலம் புள்ளி இல்லாமல் ஓவியம் தீட்டுவது போல் தீட்டு வருது. அது இன்னும் நேரம் எடுக்கும், இன்னும் நிறைய நேரம் குடிந்து நிமிர்ந்து அந்த வேலையை செய்ய வேண்டும். ஒரு நல்ல உடற்பயிற்சி என்றாலும் கூட இதற்காக பெண்கள் எடுத்துக்கொள்கிற சிரத்தை அது எவ்வளவு வலிமிருந்தது என்பதை உணர முடிகிறது. அந்த வகையில் பெண்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று சில வேலைகளை நாம் ஒதுக்குவதை போல இந்த போராட்டம் கோலத்தின் மூலம் நடத்துவதால் அதை பெண்கள் தான் போட வேண்டும் என்று இல்லை, அதை ஆண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக வீம்புக்காகவே நான் இந்த கோலத்தை போட்டேன். ஏனென்றால் கோலம் என்றால் பெண்கள் போட வேண்டும், ஆண்கள் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்கிற அந்த பழைய எண்ண போக்கை அல்லது மரபை கட்டுடைக்க வேண்டும் என்பதற்காகவே பெண்களை போட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் போட்டேன். இது விளம்பரத்திற்காக அல்ல. இப்படிப்பட்ட வேலைகள் பெண்கள் தான் செய்ய வேண்டும் என்பதை கட்டுடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நானே இந்த கோலத்தை போட்டேன். மிச்சம் இருக்கிற மார்கழி நாட்கள் முழுவதும் இயக்க தோழர்கள் ஜனநாயக சக்திகள் நோ சிஏஏ என்ற இந்த கோலத்தை போட வேண்டும், நோ மோடி என்றும் கோலத்தை போட வேண்டும். இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கிறது.
முஸ்லிம்கள் மட்டுமே போராட வேண்டும் என்கிற நிலை இருந்தால் மோடி எதிர்பார்த்தது இங்கே நிகழும். சங் பரிவார் அமைப்புகளின் எதிர்பார்ப்பு இங்கே நிறைவேறும். இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, தேசத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடியுரிமை திருத்த சட்டம் என்பது ஏதோ சில நபர்கள் அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு குடியேறியவர்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு குடியுரிமை தொடர்பான பிரச்சனை, இங்கே வாழக்கூடிய இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரே பாதிப்பு இல்லை என்பதை போன்ற கருத்து இங்கே பரப்பப்படுகிறது. உண்மை அதுவல்ல. ஆர்எஸ்எஸ் சன் பரிவார் அமைப்புகள் இங்கே அவர்களின் நீண்டகால கனவு திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார்கள். அதன் மூலம் மதத்தின் அடிப்படையில் இங்கே மக்களை கூறுகோட விரும்புகிறார்கள். இது மிக பெரும் தீங்கை உருவாக்கும். நாட்டு மக்களிடையே சிவில் வார் என்கிற ஒரு சூழலை உருவாக்கும். இதை தடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஜனநாயக சக்திக்கும் உள்ளது என்பதால் தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே, ஓராண்டுக்கு முன்பே நாங்கள் தேசம் காப்போம் என்கிற பிரச்சாரத்தை, பரப்புரையை மேற்கொண்டோம். கடந்த ஆண்டு ஜனவரி 23 திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சனாதன சக்திகளிடமிருந்து தேசத்தை காப்போம் என்கிற பெயரில் தேசம் காப்போம் என்கிற ஒரு மாநாட்டை நடத்தினோம். ஏறத்தாழ 500,000 இளைஞர்கள் பங்கேற்ற மாநாடு இந்த மாநாடு. தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும் இதை பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு தீங்கு என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நடத்தினோம். ஆனால் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைய வாய்ப்பில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு அகில இந்திய அளவில் மோடி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைந்துவிட்டது. அவர் அமித்ஷா உள்துறை அமைச்சர், நாடாளுமன்றத்தின் மக்களவையிலேயே இன்னும் 4.5 ஆண்டுகள் ஆட்சி மிச்சம் இருக்கிறது, உங்களால் என்ன செய்ய முடியும், கூச்சல் தான் போட முடியும் என்று எதிர்கட்சியை பார்த்து கேலியாக பேசினார், கேவலமாக பேசினார். அந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அகந்தை கூடியிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே அவர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் தான் இந்த போட வழி எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் அதாவது நம்ம இந்த கொண்டாட்டத்துக்குள்ளே மூழ்கி போனால் இந்த போராட்டத்தால் இன்றைக்கு உருவாகி இருக்கிற ஒரு கனல் அது அணைந்து போகும் என்கிற கவலை எனக்கு உள்ளது. இன்றைக்கு அது நாடெங்கிலும் கொந்தளித்து தீ பற்றி பரவி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்முடைய கவனம் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்திலும் தமிழர் திருநாள் கொண்டாட்டத்திலும் திசை மாறுமையானால் இந்த போராட்ட தீ என்பது அல்லது இந்த கனவு என்பது அணைந்து போக வாய்ப்பு. அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மோடி அரசு இதை உடனடியாக திரும்ப பெறாது. அவர்கள் பெறுகிற வரையில், திரும்ப பெறுகிற வரையில் இந்த போராட்டம் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஆளுங்கட்சியினர் அவர்கள் இயற்றிய அல்லது நிறைவேற்றிய ஒரு சட்டத்திற்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவது அல்லது வெகுமக்கள் இயக்கத்தை நடத்துவது இதுதான் முதல். பொதுவாக ஒரு சட்டம் தவறு என்றால் எதிர்கட்சிகள் தான் அதை விமர்சிக்கும், போராட்டம் நடத்தும். ஆளும் கட்சி அதற்கு பதில் சொல்லுவதோடு சரி. ஆனால் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக போராட்டம் நடத்த சங் பரிவார் அமைப்புகளும் பாரதிய ஜனதாவும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு வெகு மக்களிடத்தில், கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகளிடத்தில் எதிர்ப்பு உருவாகியிருக்கிறது என்பதை இதன் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே அவர்கள் இப்போது அச்சத்தில் இருக்கிறார்கள். தங்களுடைய நடவடிக்கை வெகு மக்களால் கடுமையாக எதிர்க்கப்படும் என்கிற அச்சத்தால் ஆதரவு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். மேலும் இந்த ஆதரவு போராட்டத்தின் மூலம் போராட்டத்தின் தீவிரத்தை கூர்மைப்படுத்தவும் அவர்கள் விரும்புகிறார்கள். முஸ்லீம் நான் முஸ்லீம் என்று இதை கொண்டு போக வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் 2 நோக்கங்களுக்காக ஆதரவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். கேரளா, மேற்கு வங்கத்திலும் சில மாநிலங்களிலும் அனைத்து கட்சியும் ஒருங்கிணைந்து ஒன்று கூடி ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் ஒரு சரிபாதியா இந்த போராட்டம் வந்து பிரிந்திருப்பதாக நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட நிலையில உங்களுடைய எதிர்ப்பு இன்னும் எந்த வகையில் இருக்கும்? தமிழகத்தில் அனைத்து எதிர்கட்சிகளும் ஓரணியில் தான் இருக்கும், ஜனநாயக சக்திகளும் போராடி தான் இருக்கிறோம். ஆளுங்கட்சி அதிமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் மட்டும்தான் பாரதிய ஜனதாவுக்கு முட்டு கொடுத்து நிற்கிறார்கள், தாங்கி பிடிக்கிறார்கள், வக்காலத்து வாங்குகிறார்கள், துணை போகிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாக மக்கள் பிஜேபி அரசின் இந்த பாசிச போக்கை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள்.
அதிலே ஒரு சான்று தான் நேற்று முதல் நாள் எஸ்என் நகரில் கோல போட்டி இந்த கோல போராட்டத்தை முன்னெடுத்தது கைதான கைதாகி விடுதலையானது. அவர்கள் யாரும் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல. சார், அதாவது சக்தி வாசுதேவ் அவர்கள் வந்து இந்த சிஐ சட்டத்திற்கு ஆதரவு கருத்து இருந்தார். அதை பிரதமர் மோடியை வந்து போட் பண்ணி சத்துருவே இப்படி தான் சொல்கிறார், அப்படி அவர் அந்த அளவுக்கு இதில் உண்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சத்குரு போன்றவர்கள் எதிர்த்தால்தான் நமக்கு அது வியப்பான ஒன்று. நாளைக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களும் ஆதரித்து பேட்டி கொடுப்பார். வரும் இந்தியாவில் உள்ள எல்லா மடாதிபதிகளும் ஆசிரம குருஜிக்களும் இதை ஆதரிக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் விரும்புகிற ஒரு சாம்ராஜ்யத்தை இங்கே உருவாக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற சூழலில் அவர்கள் வரவேற்கவே செய்வார்கள். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஆனால் பாரதிய ஜனதா அரசு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதற்கு இந்த சட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் மக்களின் போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் சத்குரு போன்றவர்களின் ஆதரவையும் தங்களுக்கு துணையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். அவரே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த சட்டம் மக்களுக்கு எதிரானதில்லை என்று திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதிலிருந்து எதிர்ப்பு எவ்வளவு கூர்மையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுவும் மிக ஆபத்தான ஒரு அடையாளம். இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய நடவடிக்கை, மரபு மீறிய ஒரு செயல். முப்படைகளுக்கும் ஒரே நபர் தலைமை வகிப்பது என்பது சிவில் வார் ஏற்படும் சூழல்களில் மக்களுக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக அது போய் முடியும். எதேச்சதிகாரமான போக்குக்கு அது வழிவகுக்கும். பிரதமர் மூன்று படைகளையும் தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு பதிலாக இந்த முப்படைகளின் தளபதியாக இருக்கிற ஒருவரை தன் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டார். ஒட்டுமொத்த இராணுவ ஆதரவையும் பெற்றுவிட முடியும். ஆகவே மோடி அவர்களுக்கு ஏதோ ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கிறது. பாகிஸ்தானில் இருப்பதை போன்ற ஒரு மிலிட்டரி இராணுவ ஆட்சி முறையை இங்கே திணிக்க திட்டமிட்டிருக்கிறாரோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு முன்பு இராணுவம் மூன்று படைப்பிரிவுகளாக இருந்தபோது அந்த மூன்று படைத்தளபதிகளும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போனாலும் கூட ஒருமித்த அடிப்படையிலே சிந்திப்பதற்கோ செயல்படுவதற்கோ வாய்ப்பில்லாத ஒரு இடைவெளி இருந்தது. அதுதான் இந்திய ஜனநாயகத்திற்கு பொருத்தமானது. பாகிஸ்தானிலே இருப்பதை போன்ற ஒரு நிலையை ஆட்சி அதிகாரத்தில் அதிகார தலைமை பீடத்தில் அமர்ந்திருப்பவர் ஒட்டுமொத்த முப்படைகளின் ஆதரவையும் பெறுவதற்கு முப்படைகளுக்கும் சேர்ந்த ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் தேவைப்படுகிறார். அந்த எண்ணத்தோடு தான் மோடி ஏதோ காய் நகர்த்துகிறார் என்று என்ன தோன்றுகிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு எதிர்கட்சிகளுக்கு அறிவுரை சொல்லும் போதே பிபின் ராவத் முப்படைகளின் தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தை பலரும் சொன்னார்கள், விடுதலை சிறுத்தைகளும் சொன்னோம். அவர் அரசியல் சார்ந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் என்றால் மோடிக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. முப்படைகளுக்கு ஒரு பதவி தேவையில்லை என்பதுதான் இதுவரையில் நாம் பின்பற்றி வந்த மரபு. அந்த மரபை இந்த அரசு கிடைத்திருக்கிறது. இது ஒரு ஆபத்தான அறிவு. குடியரசுத் தலைவர் இது வந்து குடியரசுத் தலைவர் மேல இருக்கிறாரா கீழே இருக்கிறாராங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் முப்படைகளுக்கும் ஒருவரை தலைவராக்கி அவரை தன் கண்ணுக்குள் வைத்துக் கொள்வது, தன்னுடைய சட்டை கைக்குள்ளே வைத்துக் கொள்வது என்பது இராணுவ ஆட்சியை நோக்கி நகர்த்துவதற்கு வாய்ப்பளிக்கும். ஆக இந்திய அரசியல் திசைவழி போக்கு என்பது ஆபத்தானதாக இருக்கிறது. இது ஜனநாயக சக்திகளால் உள்வாங்கப்பட வேண்டும், விழித்து கொள்ள வேண்டிய தருணம் இது. இதை ஏனோதானோ என்று நாம் அலட்சியமாக பார்க்க முடியாது.
ஏற்கனவே வெல்கம் நல்வரகுங்கிற மாடல் ஒன்று இருக்கு தமிழ்ல, நல்வரகு அது அந்த புள்ளிகளை வச்சு அதே மாதிரி போட முடியுமா பாருங்க.